ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு இன்போடெக் சேனல். ஓவுலேஷன் நாட்களை எளிய முறையில் எப்படி கண்டறிவதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்விட்ச் பண்ணாமல் த்ரூ அவுட் எண்ட் வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இல்லாட்டினா நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியாமல் கூட போய்விடும். ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி ஓவுலேஷன் டேயை கேல்குலேட் பண்ணணுங்கிறத நான் நிறைய டைம் சொல்லியிருந்தேன். பட் இன்னும் வந்து நண்பர்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வந்து எங்களுக்கு கிடைக்கல. ஸோ இன்னும் ஒன் டைம் மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது. ஃபஸ்ட்டு உங்களோட மென்சுரல் ஸ்டார்டிங் டேட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு 3ஆம் தேதியில் தான் வந்து உங்கள் மென்சஸ் வந்து ஆரம்பிக்குது. அப்போ அந்த 3rd வந்து மென்சுரல் ஸ்டார்டிங் டேட்டுன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு சில நண்பர்களுக்கு வந்து சந்தேகம் வருது, என்னன்னா எனக்கு 1 டைம் 25 நாளுக்கு வருது, 1 டைம் 28 டேஸ்க்கு ஒன்று வருது, இல்லாட்டினா 30 டேஸ் வரைக்கும் வருது. ஸோ எப்படி நான் கால்குலேட் பண்ணுறதுன்னு, ஸோ இப்போ அதை பற்றியான ஒரு விளக்கத்தை பார்க்கலாம். பெண்களுக்கு மினிமம் வந்து 25 நாட்களுக்கு ஒரு முறை மென்சுரல் சைக்கிள் நடக்கலாம். அதிகபட்சமாக பார்த்தோம்னா 35 டேஸ் ஒன்ஸு தான் வந்து மென்சுரல் சைக்கிள் நடக்கணும். இதை தவிர 25 கீழேயும் 35க்கு அதிகமாகவும் நடந்தால் இயர்லியர் ப்ரெக்னென்சியை டிலே ஆகும். காமனாக பெண்களுக்கு மென்சஸ் சைக்கிள் 28 டேஸ் ஒன்ஸ் நடக்கும். மாறுபாடு அடைந்தால் 29 நாள் அல்லது 30 நாட்களுக்கு ஒரு முறை நிகழும். ஒரு குழப்பம் எழும், என்னன்னா மென்சஸ் எத்தனை நாட்கள் வரைக்கும் படணும் அப்படின்னு. 2, 3, இன்னும் ஒரு சிலருக்கு வந்து 7 நாட்கள் வரைக்கும் படுது. ஸோ அப்போ எத்தனை நாட்கள் வரைக்கும் வந்து கரெக்டாக மென்சஸ் படணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 3 நாட்கள் வந்து கம்பல்சரி படணும். இல்லை கரெக்டாக நடக்கணும்னா 5 நாட்கள் வரைக்கும் மென்சஸ் வந்து படணும். ஒரு சில பேர்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க, என்னென்னா எனக்கு 2 நாட்கள் தான் வருது, ஒரு சில எனக்கு இன்னும் 1 நாள் தான் நிகழுது அப்படிங்கிறீங்க. அப்படி இருந்துச்சுன்னா உடம்பில் இரத்த அணுக்கள் வந்து கம்மியாக இருக்குது. யூட்ரஸ் கர்ப்பைக்குள் செல்லுகின்ற இரத்த ஓட்டம் தடைப்படுவதால் இன்ஃபர்டிலிட்டி தன்மையை வந்து அடைகிறீர்கள். இன்னும் ஒரு சில வந்து IUI IVF ட்ரீட்மெண்ட்லாம் வந்து போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் யூட்ரஸில் இரத்த ஓட்டம் சீராக நடைபெறாமல் இருந்தால் அந்த ட்ரீட்மெண்ட்டும் வந்து ஃபெயிலியர் ஆகும். அதற்கு மென்சஸ் சைக்கிள் வந்து கட்டாயமாக குறைந்தபட்சம் 3 நாட்கள் வந்து படணும். அதற்கு இரத்த அணுக்களை அதிகப்படுத்துகிற உணவுகளை நீங்கள் சாப்பாட்டில் எடுத்துக்கணும். அது எந்த மாதிரியான உணவுகள்ங்கிறது கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் அதை வியூ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபெர்டைல் டேஸை எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக மென்சஸ் 5 நாட்கள் வரைக்கும் படணும். உங்களோட லாஸ்ட் மென்சுரல் சைக்கிளை கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஸ்டார்டிங் மென்சுரல் டேட்டை தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங் டேட்டோட ப்ளஸ் 14 டேஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இது எப்படி எடுத்துக்கணும்னா ஸ்டார்டிங் டேட்டையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. ஸோ அப்போ 16 தான் வந்து உங்களோட ஃபெர்டைல் டேஸ், அதாவது கருமுட்டை வெடிக்க உகந்த நாள். ஸோ இந்த நாளில் வந்து கண்டிப்பாக வெடிக்கும்னு சொல்ல முடியாது. இதை தாண்டி 2 நாட்கள் வந்து அதிகபட்சமாக நீடிக்கலாம். ஸோ 17, 18, 19, 20. ஸோ இந்த 5 நாட்கள் தான் வந்து உங்கள் கருமுட்டை வெடிக்கின்ற காலம். இந்த நாட்களில் ஃபேமிலி லைஃப் இருந்தீங்கன்னா இயர்லியராக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். உங்களுக்கு 28 டேஸ் வந்து இந்த மந்த் வருது, நெக்ஸ்ட்டு மந்த் வந்து 29 டேஸ் ஒன்ஸ் வருதுச்சுன்னா நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. உங்கள் மென்சுரல் ஸ்டார்டிங் டேட்டோட ப்ளஸ் 14 டேஸை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அதிலிருந்து 5 நாட்கள், அதுதான் உங்களோட ஃபெர்டைல் டேஸ். இப்போ நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நியர்பை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.